ஸோ ஃபைனலி சாமி 2 படத்தோட ட்ரெய்லர் வெளிவந்திருக்கு. ஹரிசா டைரக்ஷனில் விக்ரம், ஐஸ்வர்யா ராஜேஷ், கீர்த்தி சுரேஷ், பாபி சிமோட கேஸ்டிங்கில் உருவாயிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்துக்கு டூம் டாக் மியூசிக் டைரக்டர் எஸ் டிஎஸ்பி தான் மியூசிக் கொடுத்துருக்காரு. டைலாக்ஸை தெரிக்க விடதாக இருந்தாலும் சரி, ஃபைட்டர்ஸை பறக்க விடதாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த ட்ரெய்லர் மூலயமா இது ஒரு ஹரிசர் படம் அப்படின்றத கேரண்டியாக காமிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏரோப்ளைன், ஹெலிகாப்டர், பஸ்ஸு, ட்ரெயின், கார், இப்படி எல்லாத்துலேயுமே வந்து ஆக்ஷன் பிளாக்கை ட்ரெய்லர் ஃபுல்லாக திணிச்சிருக்காங்க. ஸோ ட்ரெய்லர் பார்த்தாலே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், இந்த படம் முழுக்க முழுக்க விக்ரம் சாரை சார்ந்து ட்ராவல் பண்ண போகிற ஒரு சப்ஜெக்ட்ன்ட்டு. வழக்கம் போல் கீர்த்தி சுரேஷ் எதுக்கு சிரிக்கினாங்கன்னே தெரியாமல் ட்ரெய்லரை சிரிச்சுக்கிட்டே ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க. பட் ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு ட்ரெய்லரில் பெரிய ஸ்கோப் இல்லைன்னா சொல்லி ஆகணும். அண்ட் இந்த ட்ரெய்லர் மூலியமாக கண்டிப்பாக பாபி சிம்மா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஹார்ட் கோர் வில்லனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காரு அப்படின்றது பார்க்கும் போதே தெரியுது. ஜென்ரலாக ட்ரெய்லர் பார்த்தவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக சேர்ந்துருக்கும். இன்டெப்தான் இந்த ட்ரெய்லரில் நிறைய விஷயங்கள் நாங்கள் ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த திரைக்கதையை பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க ஒரு டைம் லேப் சம்மந்தப்பட்டு தான் எடுக்கப்பட்டிருக்குன்னு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே ப்ரெடிக் பண்ண முடியுது. ஆல்ரெடி கூகுள் பண்ண இன்ஃபர்மேஷன் படி பார்த்தீங்கன்னா விக்ரம் சார் இந்த படத்தில் டபுள் ரோல் ப்ளே பண்ண போகிறார், ஒன்று ஆரிச்சாமி அண்ட் இன்னொன்று ராமசாமி. ஸோ மோஸ்டாக ஆரிச்சாமியோட பையனாக ராமசாமி இந்த படத்தில் வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இதை இன்னும் ஸ்ட்ராங்காக வெளிக்காட்டுறதுக்கு இந்த படத்தில் எக்கச்சக்கமான இந்த ட்ரெய்லரில் இருக்கக்கூடிய ஹின்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ பாபி சிமையை பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு கெட்டப்பில் வராரு, ஒன்று எங்கள் கெட்டப்பில் வராரு அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ் கெட்டப்பில் வராரு. அதே மாதிரி பார்ட் ஒனில் த்ரிஷாவோட அம்மா அப்பாவாக வந்திருக்கக்கூடிய டில்லி கணேஷும் இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஏஜ்டாக காட்டியிருக்காங்க. அண்ட் பார்ட் ஒனில் ஆரிச்சாமிக்கு அசிஸ்டாக வரக்கூடிய நம்மளோட ரமேஷ் கண்ணா இந்த படத்தில் ரொம்ப ஏஜ்டாக காட்டியிருக்காங்க, ரிட்டையர்ட் ஆஃபீஸர் மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இது மூலியமாக வந்து அப்படி இப்படின்னு கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு வேளை இந்த கதை வந்து முழுக்க முழுக்க ஒரு ரிவெஞ்ச் சப்ஜெக்டாக இருக்குமோ. ஏன்னா பார்த்தீங்கன்னா பெருமாள் பிச்சையோட பையனாக தான் ராவண பிச்சை இந்த படத்தில் வரப்போகிறாரு அப்படின்றத ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு ரிவெஞ்ச் சப்ஜெக்டாக இருக்கும் அப்படின்றத இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே ஸ்ட்ராங்காக சொல்ல முடியுதோ இல்லையோ எங்களோட அசம்ஷனில் சொல்ல முடியுது. உங்களுக்கு எந்த அசம்ஷன் இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் இதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான ஜனநாயக கடமை, வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இன்ஃபினிட் கட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். YouTube ஆப்பில் இன்ஃபினிட் கட் சேனலை சர்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எங்கள் வீடியோஸ் பற்றின எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும்.